வணக்கம் நண்பர்களே, இந்தியாவில் இருக்கும் அனைவருமே ஹிந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஹிந்து சமாஜை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு என்ன பொருள்? இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்துக்களா? அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆர்எஸ்எஸ் தலைவர் ஏன் இந்த கருத்தை சொன்னார்? திரு மோகன் பகவத் ஏன் இந்த கருத்தை சொன்னார்? ஹைதராபாத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கூட்டம் நடந்தது. அதில் பேசின திரு மோகன் பகவத் தான் இப்படி சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் பல்வேறு மொழிகள் பேசினாலும், பல்வேறு மதங்களை பின்பற்றினாலும், பல்வேறு முறைமைகளை கொண்டிருந்தாலும், அவர்கள் அனைவருமே ஹிந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் கலாச்சாரத்தால், பண்பாட்டால், வழிமுறைகளால் ஹிந்துக்கள், ஹிந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் சொல்லியிருக்கிறார். எல்லாரையும் ஹிந்துன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு பலவர் கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி கருத்துக்களை பல முறை ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கிறது. ஹிந்துக்கள் அனைவருமே இந்தியர்கள் அனைவருமே ஹிந்துக்கள் தான் அப்படின்னு பல முறை ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கிறது. அது ஏதோ மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள், மற்ற இனங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே ஹிந்து என்ற அடையாளத்துடன், அடையாளத்துக்குள் கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி அப்படின்னு விமர்சனங்கள்லாம் எழுந்திருக்கு. சமீப காலத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்து அடையாளம் என்பது இந்தி அடையாளம், இந்தி அடையாளம் என்பது ஹிந்து அடையாளம் அப்படிங்கிற விதமான வரைமுறைகள் தொடர்ந்து சமூகத்தில் பல்வேறு தரப்பில் பேச்சுக்களாக உலவிக்கிட்டு இருக்கு. இது தொடர்பான விவாதங்களும் பல்வேறு மட்டங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது. அதில் முக்கியமானதாக முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது முஸ்லீம் சமூகத்தில் இருக்கின்ற பெண்களை காப்பதற்காக அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏனென்றால் மூன்று முறை தொடர்ச்சியாக தலாக் என்று சொல்கின்ற முறை காரணமாக பல்வேறு மட்டத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் இதை தடை செய்ய வேண்டும் என்று முஸ்லீம் அமைப்பைச் சேர்ந்தவர்களை, முஸ்லீம் பெண்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மத்திய அரசு முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தது. முக்கியமாக உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின் பேரில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து வழங்குகின்ற 370வது பிரிவு அகற்றப்பட்டது, நீக்கப்பட்டது. அந்த மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இது போன்ற பல்வேறு அம்சங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருது. முக்கியமாக அயோத்தி கோயில் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அதற்கு சாதகமாக அமைந்தது. இப்படியாக ஏதோ ஒரு வகையில் இந்துக்கள் சார்பாக மத்திய அரசு செயல்படுகிறதோ என்கிற எண்ணங்கள் என்ற எண்ணம் சிறுபான்மையினரிடத்தில் எதிர்கட்சிகள் சார்பாக விதைக்கப்படுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்ததாக பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற எண்ணம் மத்திய அரசுக்கு இருக்குது. பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் அப்படின்னு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த சமூகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரே சட்டம், எல்லோருக்கும் தனி சட்டம் என்பது இல்லை. முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் என்று இருக்கிறது, அதன்படி தான் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் இல்லை. சமூகத்தில் ஒரே சட்டம் தான் இருக்க முடியும், ஒரே சிவில் சட்டம் தான் இருக்க முடியும். எப்படி ஒரே குற்றவியல் சட்டம் இருக்கிறதோ, ஒரே கிரிமினல் சட்டம் இருக்கிறதோ, அப்படி தான் சிவில் சட்டமும் இருக்க முடியும் என்று மத்திய அரசு சிந்திக்கிறது. கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன, இந்த ஆட்சியில் அது கொண்டு வந்து விடுவார்கள் என்று பேச்சு இருக்கிறது. இந்த மாதிரி சமயத்தில் இந்தியர்கள் அனைவருமே ஒரே இனமாக பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எழுகின்றன. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் இந்துக்களே இல்லை அப்படின்னு சொல்கின்ற தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே இருக்காங்க. ஏன்னா தமிழ் என்பது தனி தனி அடையாளம் கொண்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் சமீபத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் 3 நாடுகளிலிருந்து வருகின்ற இஸ்லாமியல் அல்லாத 6 மதங்களுக்கு, 6 மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு ஒரு கால நிர்ணயம் செய்யப்பட்டது. அது பற்றி நிறைய நம்முடைய நிகழ்ச்சிகளை பேசியிருக்கோம். பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது, பல்வேறு எதிர்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இதே சமயத்தில் தான் தேசிய குடியுரிமை பதிவேடு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. அப்படி ஒரு எண்ணம் தற்போதைக்கு இல்லை அப்படின்னு மத்திய அரசு சொல்லுகிற அதே சமயத்தில் தேசிய மக்கள் பதிவேடு, நேஷனல் பீப்புள்ஸ் ரிஜிஸ்டர் அப்படி கொண்டு வரும், நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் கொண்டு வரப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அது வந்தாலும் கூட அது தேசிய குடியுரிமை சட்டத்து, தேசிய குடியுரிமை பதிவேட்டுக்கு ஒரு முதல் படி தான் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் அதே இதை சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்திய மக்களை அனைவருமே ஒரே வரைமுறைகள் பார்க்கின்ற ஒரு தன்மை சரியா என்ற கேள்விகள் முன்வந்திருக்கின்றன. அதை ஆர்எஸ்எஸ் தலைவர் முன்மொழிந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்திய சமூகத்தில் இருக்கின்ற அனைவருமே இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், ஏனென்றால் அவர்கள் இந்திய தேசத்தைச் சேர்ந்தவர்கள், இந்தியா மீதான தேசபக்தி கொண்டவர்கள், தேச நலன் கொண்டவர்கள், காக்கிறவர்கள்,
இந்து சமூகத்தில் தேசத்திற்காக சிந்திக்கிறவர்கள் ஆகியல் அவர்கள் இந்து சமயம் இந்து சமூகம் என்ற அமைப்பில் வருகிறவர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருக்கின்ற எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமியர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ எந்த சீக்கியர்களாகவோ எந்த சமூகத்தை எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்தியர்கள் என்ற வடிவில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் இந்து சமூகத்தின் கீழ் வருவார்கள் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் எல்லோரும் மதங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு அடையாளம் இருக்கிறது, சீக்கியர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, ஏன் பார்சிகள் ஜைனர்கள் பௌத்தர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு அடையாளம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்துக்கள் என்ற வட்டத்தில் அடுக்குவது என்பது அவர்கள் இந்துக்களாக மாற்றுவதற்கு சமமாகும் அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. தொடர்ந்து இது குறித்த விவாதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. யாரும் நினைத்தாலும் இந்தியாவினுடைய அடையாளத்தை அழித்துவிட முடியாது. எல்லோரும் இந்தியர்கள் என்ற அடையாளத்தை யாரும் அழித்துவிட முடியாது. ஆனால் எல்லோரும் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் போன்ற ஒரு அடையாளத்தை கொடுக்க முயற்சி நடக்கிறதோ என்ற கேள்விகள் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களிடத்தில் அந்த மதத்தை சேர்ந்தவர்களிடத்தில் இருக்கிறது. இதற்கான தொடர்ந்து விவாதங்கள் நடந்து கொண்டுதான் வருகின்றன. இது எல்லாம் தாண்டி இந்திய சமூகம் பக்குவம் பெறும் என்று நம்பலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.